ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி லிமிட்டில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட்டு டேப்லெட் அண்டர் 20,000. ஓகேங்களா? ஒரு 20,000க்கு அஞ்சு சேர்ந்த டேப்லெட்டை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் கடைசி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டேப்லெட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப் A8ங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து பார்க்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு உள்ள 10.5 இன்சஸ்க்கான WUXGA ரீசொல்யூஷன் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீசொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹெச்டி கம்பேர் பண்ணல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டேப்புக்கெல்லாம் இதை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரீசொல்யூஷன் அந்த ஒரு ரீசொல்யூஷன் கொடுத்துறாங்க. இது ஒரு நல்ல ரீசொல்யூஷன் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து TFT டிஸ்பிளேங்க. ஓகேங்களா? LCD டிஸ்பிளே அப்படி கிடையாது, TFT டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல LCDயை கம்பேர் பண்ணல ஒரு நல்ல டிஸ்பிளே தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ராசஸர் அப்படின்னு வரல, யூனிசாக் T618 கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராசஸர், நிறைய டேபுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டீசெண்டான ப்ராசர். ஓகேங்களா? லேக் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு ப்ராசர். அண்ட் அது போக 8MP ரியர் கேமரா வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமரா எப்படி ப்ரோ இருக்குதுன்னு கேட்பீங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராண்டுங்க, கேமராலாம் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டேபுக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோனோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நல்லாயிருக்கும், ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டி கிடைக்குன்னு. 5MP செல்ஃபி கேமரா, 7040mAh பேட்டரி கொடுத்துறாங்க, 15W சார்ஜர். ஸோ 7040mAh கொடுத்துக்கு பெரிய விஷயங்க. கிட்டத்தட்ட 2 நாள் இல்லை 3 நாள் கூட வரும். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாள் வரும், நார்மலாக யூஸ் பண்ணிங்க கிட்டத்தட்ட 3 நாள் வருங்க. ஸோ சூப்பரான பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது போக இதோடய ப்ரைஸ் அப்படின்னு வரல, 4+64GB பார்த்தீங்கன்னா 20,999 ருபீஸுங்க. இதில் வந்து நீங்கள் சிம் கார்டு போட்டுக்கலாங்க, 4G சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஜியோ சிம் கார்டு, ஏர்டெல், ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு சிறந்த டேப் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டேப் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ கிட்ட இருந்துங்க, மோட்டோ டேப் G62. ஓகேங்களா? இதோட டிஸ்பிளே உள்ள 10.61 இன்சஸ்க்கான 2K டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2K பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஜி ரூட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வேறு லெவலாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு LCD டிஸ்பிளே தான். ஓகேங்களா? அண்ட் அது போக இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு உள்ள ஸ்னாப்ட்ராகனுடைய 680 ப்ராசஸர் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சிப் செட்டுங்க, ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணுது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியேப்பட்ட சிப் செட் வந்து மோட்டோ கொடுத்துக்கு பெரிய விஷயங்க. 8MP ரியர் கேமரா. ஓகேங்களா? 8MP செல்ஃபி கேமரா, கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பேட்டரின் உள்ள சாம்சங் கம்பேர் பண்ணல, இவங்க வந்து ரொம்ப பேட்டரியில் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. 7700mAh பேட்டரி வந்து கொடுத்துறாங்க, 20W ஃபாஸ்ட் சப்போர்ட் விடுதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கெப்பாசிட்டி கிடைக்கிது, சாம்சங் கம்பேர் பண்ணல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கூட கிடைக்கிது 20W. ஓகேங்களா? ஸோ வேறு லெவல் தானே. அண்ட் ஃபைனலாக இதோடைய ப்ரைஸில் 4+64GB பார்த்தீங்கன்னா 18,500. 4G சிம் கார்டு போட்டுக்கலாங்க 18,500. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்குன்னு கண்டிப்பாக வேல்யூ ஃபார்ம் பண்ணிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே பார்த்தா ஒருத்தனே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டேப் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி கிட்டேருந்துங்க, ரியல்மி பேட் எக்ஸ். ஓகேங்களா? இதோட டிஸ்பிளே அப்படின்னு உள்ள 11 இன்ச் வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப பெரிய இன்ச்சு, லேப்டாப் மொத்தத்தில் இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 2K டிஸ்பிளே தான், LCD டிஸ்பிளே தான். ஓகேங்களா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 695 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 695 பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லுங்க, வெறித்தனமாக இருக்கும். அண்ட் 13MP ரியர் கேமரா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. 8MP செல்ஃபி கேமரா. அண்ட் பேட்டரின் உள்ள நம்ம பார்த்த பேட்டரியில் இதில் பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 8340mAh பேட்டரி வந்து கொடுத்துறாங்க, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அப்புறம் எந்தளவு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அண்ட் பேட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் தாராளமாக நிற்குங்க, குறைய சொல்ல முடியாது, வெறித்தனமாக இருக்கும். அண்ட் 4+64GB இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. நீங்கள் வந்து இதில் வந்து சிம் கார்டு போட முடியாது, 20,000 வாங்கினா சிம் கார்டு போட முடியாதுங்க. நீங்கள் வந்து 4G சப்போர்ட் வேணும் அப்படின்னா 27,000. ஸோ நமக்கு வந்து ஒய்ஃபே போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணி கூட, மொபைலேருந்து ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணி கூட ஒய்ஃபை டேப்லெட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒய்ஃபை வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 20,000, 4G வேரியன்ட் வந்து 27,000 வருது. பட் நம்ம கண்டென்ட் வந்து 20,000க்குள்ளே தானே, 20,000 கண்டிப்பாக வேல்யூ ஃபார்ம் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குற டேப் பார்த்தீங்கன்னா ஓப்போ கிட்ட இருந்துங்க, ஓப்போ பேட் இயர். இதோட டிஸ்பிளே உள்ள 10.36 இன்சஸ்க்கான 2K டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க. அண்ட் LCD பேனல். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசர், ரொம்ப ரொம்ப நல்ல டேப்புங்க, சூப்பராக இருக்கும். கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8MP ரியல் கேமரா, 5MP செல்ஃபி கேமரா கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பேட்டரி உள்ள 7100mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சப்போர்ட் விடுதுங்க. ஃபைனலாக இதோடைய ப்ரைஸ்ல 4+120GB இதில் விட இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 4+120GB நம்ம இது வரைக்கும் பார்த்தாலும் 64GB தான், இதில் 120GB கொடுத்துறாங்க. நீங்கள் நிறைய இது ஏற்றலாம், நிறைய ஸ்டோரேஜ் வந்து ஏற்றி வச்சுக்கலாம், ஃபோட்டோ ஏற்றி வச்சுக்கலாம், வீடியோ ஏற்றி வச்சுக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 தாங்க. ஒய்ஃபை டேப் தான். ஓகேங்களா? 4G கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர்னு சொன்னாங்க.
அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய டேப் ரெட்மி கிட்டேருந்துங்க, ரெட்மி பேட். ஓகேலா, இதோட டிஸ்பிளே வந்து 10.61 inches 2K டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளே தான். அண்ட் மீடியாடெக் ஹீலியோ G99 ப்ராசஸர் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கேமிங் ப்ராசஸரு, கேமிங்க்கு வெறித்தனமாக இருக்குங்க. நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ராசஸர் தான், பட் இது வந்து எல்லாத்தையும் விட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் 8MP ரியர் கேமரா, 8MP செல்ஃபி கேமரா, 8000 mAh பேட்டரி, 18W ஃபச்சு சப்போர்ட் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 mAh கிடைக்கிது, ரியல்மிலே 8000 மேலே தான் கிடைக்கிது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இதோட பிரைஸ்ல 4+120GB பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வேரியன்ட் வந்து 12000 ரூபா. 12000 ஒருத்தனுக்கு கண்டிப்பாக வேல்ட் ஃபார்ம் பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த 5 டேப் பார்த்தீங்கன்னா ஒர்த் அண்ட் வேல்ட் ஃபார்ம் பண்ணி டேப் தாங்க. நீங்கள் வந்து ஒய்ஃபை, ஸோ ஒய்ஃபை டேப் வாங்கினா என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா 4G சிம் கார்டு போட முடியாது, நீங்கள் வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேலா, மற்ற டேப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 4G டேப் நம்ம பார்த்துக்குறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி தான். நீங்கள் சிம் கார்டு போடுவீங்களா வேணாமான்ட்டு யோசிச்சு அந்த டேப் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க.